சென்னையின் வெளிவெள்ளியான புத்தகங்கள், சரித்திரங்கள் மற்றும் எல்லா விதமான புத்தகங்களும் இங்கு தான் கிடைக்கும். மிகவும் சலுகையான இடத்தில், சந்தோஷமான இடம் இது. மக்களுக்காகவே உள்ள உழைப்பாளிகள், உழைத்து மேலே வந்தவர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆயிரம் ஸ்டால் இந்த வருஷம் ஒரு 1000 ஸ்டால், போன வருஷம் 800, இந்த வருஷம் 1000. மக்கள் வந்து எவ்வளோ டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு, இருந்தாலும் புத்தகம் படிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம்? டிஜிட்டல் எல்லாம் இங்கு செல்லாது. புத்தகத்தை கையில் வாங்கி படிக்கும் பொழுது உண்டாகின்ற சந்தோஷம் வேறு எதிலுமே கிடையாது. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. எந்த மாதிரியான வயதில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கு? வாசிப்பதற்கு வயதே கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து 90 வயது வரைக்கும் படித்து கொண்டது எனக்கு தெரிந்து. என்னுடன் வசிப்பவர்களே 90-80 வயது இன்னும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். நானே அவர்களுக்காக வாங்கி கொண்டிருக்கிறேன். மறுக்க முடியாத உண்மை, புத்தகங்கள் தான் ஒரு விடிவெள்ளி, அதில் சந்தேகமே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை பட்ஜெட்டை பத்தி யாரும் கவலைப்படுவதில்லை. தரமான புத்தகங்கள் சார். நான் அண்ணா நகர் வெஸ்ட்டு திருமங்கலத்துலேருந்து வரேன். எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஓகே தான். இந்த வருஷமும் நல்லா எல்லா வெரைட்டி புக்ஸும் இருக்குது, எப்படி சொல்ல எல்லாமே இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கல, பட் ஆனால் நல்லாயிருக்கு. என்ன இடமும் நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோ டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு, இருந்தாலும் புக்ஸ் படிக்கிற பழக்கம் மக்கள்கிட்ட எப்படி? அது ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவேன். எனக்கு வந்து புக்கு தான் பிடிக்கும். இப்போ என் பையனுக்கு வந்து டிஜிட்டலில் தான் பிடிக்குது, அமேசான் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கான். பட் ஆனால் இன்னும் நான் எனக்கு பிடிச்சது புக்கு தான். புக்கு வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. சில புக்ஸ் வந்து 50-60 வருஷம் கூட இருப்போம். இப்போ நான் வந்து 1976 வாங்கின புக் வச்சுருக்கேன், ஒரு ஆப்டிடியூடு புக்கு. இன்றைக்கும் அந்த ஆப்டிடியூடு ரிலேட்டட் திங்ஸ் அந்த புக் எடுத்து பார்ப்பேன். ஸோ அது மாதிரி புக்கு ஒரு வேலை அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு டிஜிட்டல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன். நீங்கள் பார்த்தவரை நியூ அரைவல்ஸ்லாம் வந்துருக்கா? ஆமாம். ஆனால் இந்த இது எல்லாரும் நம்ம முக்காவாசி டைம் இந்த திருப்பாவை அந்த மாதிரிலாம் கேள்விப்படுமா? இங்கே வந்து பார்க்கும்போது வாங்கலாமேன்னு தோணும். ஆனால் நிறைய பேர் படிக்கிறாங்க தெரியல, ஆனால் வாங்கலாம், நல்லா இருக்கு. எல்லா கேட்டகரிக்கும் இங்கே புக்ஸ் கிடைக்கும், எல்லா கேட்டகரி இருக்கு. ஆனால் டைட்டிலெல்லாம் பார்த்தோன்னே டெம்டிங்காக இருக்கு. வாங்கி வீட்டில் படிக்கிறாங்களான்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணிட்டுருக்காங்களா? கண்டிப்பாக. அது எப்படி சொல்லனா, இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ், இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது மக்களுக்குமே. அதனால் இது ரொம்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு அவேர்னஸ்ஸு, எப்படி சொல்ல, ரொம்ப வரவேற்கிச்சுனா ஒரு ஒரு லைஃபுக்கே ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயம் இது. ஸோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம், நான் சிலை கம்பெனிலேருந்து பேசுகிறேன். ஸோ இப்போ நாங்கள் புதுசாக இல்லம்தோறும் வள்ளுவர்னு ஒரு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேம்பெயினில் திருவள்ளுவரை எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போகணுன்றது தான் இதோட நோக்கம். எல்லாருக்கும் வள்ளுவர் தெரியும், ஆனால் அந்த வள்ளுவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அவரோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு திருவள்ளுவரை கொண்டு போகணுன்றது தான் இதோட நோக்கம். இதோட உண்மையான விலை வந்து 1000 ரூபா. ஆனால் இப்போ எல்லார் வீட்டுக்கும் வள்ளுவரை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இது எல்லாத்தையும் 500 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். இது எல்லார் வீட்டுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி. வேறு நாங்கள் சிலையிலேருந்து அப்துல் கலாம் பண்ணுறோம், சத்ரபதி சிவாஜி, புத்தர், கலைஞர் கருணாநிதி, அண்ணா, பெரியார், கால்மார்க்ஸ் எல்லாரோட சிலைகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அரசியல் தலைவர்கள் சிலை இது மாதிரி விஷயங்கள் மக்கள் எந்த அளவுக்கு
இல்லை, இந்த புக் எக்ஸிபிஷனில் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. மக்கள் மத்தியில் பெரிய உத்வேகமும், மக்களை பார்க்கும்போது எங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குது. தலைவர்கள் இவ்வளோ விரும்பி வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நாங்கள் கஸ்டம்ஸ் கல்ச்சர்னு தனியாக ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாரோட சிலைனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். என் நம்பருங்களா? மொபைல் நம்பருங்களா? 7760588229. என் பேர் செந்தில்குமார். நான் ஆவடியிலேருந்து வரேன். ஸோ ஒரு லாஸ்ட்டு 10-12 இயர்ஸாக நான் இங்கே வந்துட்ருக்கேன். ஸோ 12 இயர்ஸாக நான் வந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 4000 to 5000 புக்ஸுக்கு வாங்குவேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸோ எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் புக்ஸு வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதில் சில ஸ்டால்ஸ் வந்து பப்ளிஷர்ஸே போடுறாங்க, சில ஸ்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்டு புக்ஸ் வந்து அதுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீ எடிஷன்ஸ், அதாவது ஓல்டு எடிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதே புக்கு நீங்கள் இப்போ புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2022 எடிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை 2023 எடிஷன் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees வரும். அதே வந்து ஒரு 2005 வந்து எடிஷன் எடுக்கிறீங்கன்னா கண்டென்ட் சேம் கண்டென்ட் தான், பட் ஆனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 200 கிடைக்கும். ஸோ புக்கு ஆமாம் ப்ரைஸ் வைஸ் நல்லாவே பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நான் சொன்ன அந்த கான்செப்ட், அதாவது ஓல்டு எடிஷன்ஸ் 2005 இல்லை லைக் 2018 வந்த எடிஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 300 கிடைக்கும். ஆனால் 2023 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 or 600 கிடைக்கும். ஸோ ஹாஃப் டு ஹாஃப் ரேட் சம் டைம்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் கண்டென்ட்ஸ் வந்து சேம் கண்டென்ட்ஸ் தான். என்னடா இது வந்து நியூவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் த எடிஷன். ஸோ அந்த மாதிரி வகையில் நீங்கள் வந்து ஆமாம் புது அரைவல்ஸும் வந்திருக்கு நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே ஒரு புக், இந்த ஸ்டாலில் ஒரு புக் பார்த்தேன். அது ஆக்சுவலாக வந்து ரெகுலர் ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன புது அரைவல்ஸ் வரப்போகுது இந்த இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட்ஜெட் வைஸ் ஓகே தான். சி, இங்கே பட்ஜெட்டுன்றதை விட இங்கே வந்து என்னென்னா, யூ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னலாம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்கும், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது, சரி கிராஃப்ட் சைட்ஸில் என்ன இருக்குது. அதேமாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு என்னென்னா, நிறைய இடத்துல ஸ்டால்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் ரிலேட்டட் ஸ்டால்ஸு, இல்லைனா இந்த மாதிரி மேஜிக் பென்ஸ் ரிலேட்டட் ஸ்டால்ஸு, இந்த மாதிரி இன்னோவேஷன் பசில்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விச் தி கவர்மெண்ட் இஸ் கிவிங் அஸ். ஒரு நல்ல பெனிஃபிட் ஆக்சுவலாக. இங்கே வந்து வாங்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக அட்லீஸ்ட் பயனுள்ள ஒரு 1-2 புக்ஸ் எடுத்தால் கூட. நம்ம கம்பெனி நேம் வந்து பெல்கோ புக் ஷாப். நாங்கள் வந்து கடந்த 40 வருட காலமாக இந்த துறையில் இருக்கோம். நாங்கள் வந்து மெயின் எப்படின்னா காம்படிட்டிவ் புக்ஸ் தான் டீல் பண்ணுறோம். அப்புறம் TNPSC Group 4, Group 2, அப்புறம் சில்ட்ரன்ஸு, நீட்டு, யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன், இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ஆண்டு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு தெரியல. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு, நல்லாயிருக்குன்னு நம்புவோம் சார். இன்னும் வரல, நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷத்துக்கு மறுநாளே நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த வருஷம் ஒன்றும் வரலை, பிக்கப் ஆகலை. பார்க்கலாம். எல்லாமே ஒரு ஆன்லைன் வர்த்தகத்தினால ரொம்ப அடிபடுது. அமேசான்லாம் ரொம்ப அடிபடுது. வந்து இங்கே ஸ்டாலில் நின்றுக்கிட்டே அமேசானில் உடனே போட்டு பார்க்குறாங்க, அங்கே என்ன ரேட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கேயும் இங்கே ரேட்டு கம்பேர் பண்ணால் ஒத்து வராது. நாங்கள் இங்கே வாடகையே கிட்டத்தட்ட 40,000 கொடுக்குறோம். எங்களுக்கு 10% மேலே கொடுக்க முடியாது. நிறைய இந்த மாதிரி அமேசானில் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு வச்சுட்டு போகிறாங்க சார். அதனால எங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக். எங்களுக்கு நியூ அரைவன்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட காம்படிட்டிவில் என்னென்ன எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அதை ஃபுல்லாக நாங்கள் வச்சுருப்போம் சார். ஒரு 5-6 கம்பெனி வச்சுருப்போம். அதெல்லாம் ரீசனபிளாக இருக்கும். நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எவ்வளோ நாள் வரையும் இங்கே இருப்பீங்க? 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருப்போம் சார். எல்லாருமே இருப்போம். கிட்டத்தட்ட 990 ஸ்டால்னு சொல்லியிருக்காங்க. பட் அமேசானில் அந்த ரேட்டை பார்த்துட்டு நிறைய ஆர்கியூ பண்ணுறாங்க. நாங்கள் ஒரிஜினல் புக்கு இன்வாய்ஸோடு எல்லாமே இதை பண்ணி வச்சுருப்போம். எங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் சார். நான் இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3வதோடு வந்துட்டுருக்கேன். ஸோ வருஷம் வருஷம் இந்த புக் ஸ்டால் வந்துட்டு நிறைய புக் கலெக்ஷன் தான் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸு
குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து இங்கே புக் ஸ்டால் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் புக்ஸ் வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் போயிடுச்சு. புத்தகம் படிக்கிற பழக்கம் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆன்லைனில் இருந்தாலும் அந்த படிக்கும்போது இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக புக்ஸ் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் கண்டிப்பாக நிறையவே இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது, காஸ்ட் எல்லாமே நல்ல நிறைய புக்ஸ் இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய புக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கண்டிப்பாக 46th புத்தக காட்சி இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக தமிழ்நாடு அரசினுடைய முயற்சியின் காரணமாக பன்னாட்டு புத்தக காட்சியும் வரப்போகிறது. இது தமிழ்நாட்டில் உள்ள புத்தக பிரியர்களுக்கு மிகப்பெரிய திருவிழா. இது அந்த இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் நேற்று தான் தொடங்கி இருக்கிறது. இனிமேல் தான் மக்கள் வர தொடங்குவார்கள். இப்போதே களைகட்ட தொடங்கிவிட்டது. தொடர்ந்து 22ஆம் தேதி வரையிலும் இது ஒரு மிகப்பெரிய அறிவு திருவிழாவாக நடக்கின்ற ஒரு அரிய நிகழ்வு. இது மக்கள் இதை கண்டுகளில் குடும்பத்தோடு வந்து பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக இந்த புத்தக கண்காட்சி என்பது சென்னை போன்ற பெரிய நகரங்களில் தான் நடக்கும். இப்பொழுது தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இது மாவட்டந்தோறும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று வருகிறது. அதனால் மக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலும் இந்த வருடம் இந்த சென்னையில் உள்ள புத்தக கண்காட்சி பெரும் கவனத்தை பெறும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இருக்குது, அது வாசகர்களுக்குன்னு அது ஒரு தனி வட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எந்த விதத்துலையும் அது பாதிக்கப்படல. அது ஆன்லைன் இருந்தால் கூட படிக்கிறதுங்கிற பழக்கம் வாசிப்பு பழக்கம் மக்களிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதேபோல் குறிப்பாக இந்த வருடம் இந்த பன்னாட்டு அந்த புத்தக அரங்கம் என்பது மிக சிறப்புக்குரியதாக இந்த வருடம் 3 நாட்கள் இங்கே நடைபெறுவதும் வரவேற்க தகுந்த ஒன்று. எல்லா கிட்டத்தட்ட 1000 ஸ்டால் இங்கே இருக்குது. ஒரு ரவுண்டு இப்போ சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நல்ல நிறைய புத்தகங்கள் இருக்குது, பெரியார் புத்தகங்கள், இன்னும் நிறைய எல்லா தரப்பட்ட புத்தகங்களும் இங்கே நிறைய சிறப்பாக இருக்கிறது.